பயங்கரவாத அச்சுறுத்தல், பெருந்தொகையில் குவியும் மக்கள், தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள். புத்தாண்டை வரவேற்பதற்காக பாரிஸின் அழகிய தெருவாகிய சாம்ஸ் எலிசேயில் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் பல லட்சம் பேர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் ஆண்டு என்பதால் இந்த தடவை அதனை வரவேற்கின்ற நிகழ்வு சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வருட இறுதியில் நிகழ்வில் சுமார் 5 லட்சம் முதல் 10 லட்சம் பேர் வரை அலைகடலாக திரள்வர் என்று பாரிஸ் நகர சபை மதிப்பிட்டுள்ளது. மிக அதிகமான சனத்திரல் கூடுகின்ற ஓர் உலக சாதனை நிகழ்வாக அது அமையும் என்று நம்புவதாக பாரிஸ் நகர சபையின் துணை முதல்வர்களில் ஒருவராகிய இமானுவேல் கிரேகுவா தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார். இதுவேளை நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதால் வருட இறுதி கொண்டாட்டங்கள் அனைத்தும் தீவிர கட்டுக்காவல்களுக்கு மத்தியிலேயே நடைபெற்றிருந்தன. பாரிஸ் சோம்ஸ் எலிசே கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வருகின்றவர்கள் அனைவரும் விசேடமாக அமைக்கப்படவுள்ள நுழைவு வாயில்களூடாகவே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவர். அவர்கள் அங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட கண்காணிப்பு ஏற்பாடுகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கும் என்றும் பாரிஸ் போலீஸ் தலைமையகம் தெரிவித்தது. பல நூற்றுக்கணக்கான போலீஸ் மற்றும் ஜாந்தாமினர் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதிகபட்ச பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சோம்ஸ் எலிசேயை அண்டியுள்ள பகுதிகளில் சனிக்கிழமை இரவு முதலே போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் வாகன தரிப்பு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட உள்ளன.